இன்ஸ்டண்ட்டாக ஒரு 15 மினிட்ஸில் எப்படி தயிர் வடை ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. யூஸ்வலாக தயிர் வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 30 மினிட்ஸாவது ஆகும், மேக்ஸிமம் அது 1 hour ஆகும் ஊறுறதுக்கு. பட் இந்த மெத்தட் ட்ரை பண்ணிங்கன்னா, ஒரு சின்ன டிப் தான், இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்கள் தயிர் வடை ரெடி ஆகிடும். கொஞ்சம் சூடு இருக்க மாதிரி, அதாவது மிதமான சூடு இருக்க அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொதிக்கிற தண்ணி வேண்டாம். அதில் 2 நிமிஷம் வடையை ஊற போட்டு நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துருங்க. எந்த அளவுக்கு வடை தேவையோ அந்த வடை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்துட்டாலும் சரிதான். இல்லைனா நீங்கள் மொத்தமாக தண்ணியில், மிதமான சூடு இருக்க தண்ணியில் போட்டு எல்லா வடையும் ஒரு 2 to 3 minutes நல்லா சோக் பண்ணிவிட்டு அந்த ஷேப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த தண்ணியை தூர போட்டுடலாம். தண்ணி இனி தேவைப்படாது, அதை நம்ம கீழே போட்டுடலாம். இப்போ தேவையான அளவு புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. ரொம்ப புளிச்சிருந்தால் நல்லா இருக்காது தயிர் வடைக்கு. ஸோ தேவையான அளவு தயிர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு, டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவு உப்பு, பெருங்காய பொடி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடுங்க. நான் வடையில் ஆல்ரெடி இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு அரைச்சிருக்கேன். அதனால் நான் இதில் தயிரில் தனியாக அதெல்லாம் சேர்க்கல. நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் துருவல் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குட்டி குட்டியாக கட் பண்ணி போடாமல் துருவி போடுங்க, அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். ஒரே பச்சை மிளகாய் போட்டு வடையில் அரைச்சிருக்கிறதுனால நான் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்து அதை கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நல்லா தண்ணி இல்லாமல் ஒட்டை பிழிஞ்சு எடுத்த வடையை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். வடையோட ஷேப்பை டிஸ்டர்ப் பண்ணாமல் தண்ணியை மொத்தமாக பிழிஞ்சு எடுத்துருங்க. இது ஒரு 5 நிமிஷம் ஊறினாலே போதும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நீங்கள் வந்து வெள்ளரிக்காய், கேரட் எது வேணாலும் துருவி சேர்த்துக்கலாம். இஞ்சி துருவி சேர்த்துக்கலாம். காரபூந்தி இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதெல்லாம் விருப்பமோ அந்த மாதிரி இது கேப்டாக இருக்கிறதா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மேலே சாட் மசாலா போடுறதுனா போடலாம், கரம் மசாலா போட்டுக்கலாம். ஸோ உங்களோட விருப்பம்தான். இது கூட கொத்தமல்லி தழை, கருவேப்பிலைலாம் நிறையா நீங்கள் கட் பண்ணி போட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு கையில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன விருப்பமானதோ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வடை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 5 நிமிஷம் தான், சட்டுன்னு ஊறிடும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு மேலே தாளிப்பு சேர்த்துடலாம். உளுத்தம் பருப்பு தாளித்து சேர்த்துக்கோங்க. நம்மளோட தயிர் வடை ரெடி ஆகிடுது. இது 8 to 10 minutes தான் ஆச்சு இந்த தயிர் வடை ரெடி பண்ணுறதுக்கு. அதாவது மொத்தமாக தயிர் வடை ஊறுறதுக்கும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ 10 minutes நமக்கு தயிர் வடை இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆகிடுது. ஸோ கண்டிப்பாக இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் இதை மோரில் ஊற வச்சிட்டும் தயிரில் சேர்க்கலாம். ஆனால் ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.